ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி எதை குறித்ததுனா, ஆதார் கார்டில் முகவரி மாற்றம் பண்றதுக்கு கணவர் அல்லது குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டையே இணைப்பு ஆவணமாக பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் வருகின்ற 1ஆம் தேதி, August 1ஆம் தேதி முதல் புதியதாக ஒரு நடைமுறை அமலாகிறது. ஆதார் அட்டையில் முகவரி மாற்ற கணவரின் ஆதார் அட்டையை இணைப்பாவணமாக பயன்படுத்தலாம். அரசு அதிகாரிகளின் கையொப்பம் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம் என்பதை அந்த பகுதியினுடைய ஊராட்சி தலைவர் இல்லைனா கிராம நிர்வாக அலுவலர் இல்லைன்னா வட்டாட்சியர் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அதை இணைப்பாவணமாக அப்லோட் பண்ணி முகவரி மாற்றம் பண்ணலாம். ஆனால் இனி அது தேவையில்லை, அதுக்கு மாற்ற இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது குறித்தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். நாடு முழுவதும் வருகின்ற 1ஆம் தேதி முதல், அதாவது August 1, 2022 முதல் ஆதாரில் முகவரி மாற்றம் செய்ய கணவரின் ஆதார் அட்டையை இணைப்பு ஆவணமாக வழங்கலாம். அரசு அதிகாரிகளின் கையொப்பம் தேவையில்லை என்று ஆதார் பிரிவு அதிகாரி தெரிவித்தனர். ஆதார் அட்டை 12 இலக்க எண்ணை கொண்டது. பிறந்த குழந்தை முதல் அனைத்து தனிநபருக்கும் ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது. இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆதார் எண் அரசின் மானிய தொகை பெறுவதற்கும் பல்வேறு உதவிகள் பெறுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. வங்கி கணக்குகள், பான் கார்டு, வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை, காசு இணைப்பு, கேஸ் இணைப்பு உள்ளிட்டுடன் ஆதார் இணைக்க வேண்டியது அவசியமாகிறது. வங்கி கணக்குகள், பான் கார்டு போன்றவற்றுடன் ஆதார் இணைப்பதால் சட்டவிரோதமான பரிமாற்றங்கள் கண்காணிக்கப்படுகிறது. இப்படி ஆதாரின் பயன்கள் மிக முக்கியமானதாக உள்ளது. அதோடு ஓட்டுநர் உரிமம் பெறுவது, சிம் கார்டு வாங்குவது, வங்கி கடன் உட்பட பெரும்பாலானவற்றிற்கு ஆதார் அட்டை மிக முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. இப்படி முக்கிய ஆவணமாக கருதப்படும் ஆதார் அட்டையில் முகவரி மாற்றம் செய்ய அதற்கான படிவத்தினை பூர்த்தி செய்து தாசில்தார் அளவிலான அரசு அதிகாரிகளிடம் கையொப்பம் பெற வேண்டும். இதற்காக பொதுமக்கள் அதிகாரிகளை தேடி அலைய வேண்டியது இருந்தது. இந்த நடைமுறை தற்போது மேலும் எளிதாக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையில் முகவரி மாற்றம் செய்ய கணவர் ஆதார் அட்டையினை இணைப்பு ஆவணமாக வழங்கலாம். அதேபோல் குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஆதாரில் முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவரின் ஆதார் அட்டையினை இணைப்பு ஆவணமாக வழங்கலாம். மேலும் அவர் கைரேகை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர்தான் என்று உறுதி செய்ய வேண்டும். இந்த நடைமுறை வரும் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளது. அதன் பின் ஆதார் முகவரி மாற்றம் செய்ய அரசு அதிகாரிகளின் கையொப்பம் தேவை இருக்காது என்று ஆதார் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் நோட் பண்ணுடைய ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இனி ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு திருமணம் முடிந்து வந்த பெண்கள் வந்து கணவருடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகளுக்கு முகவரி மாற்றம் செய்யணும்னா பெற்றோருடைய ஆதார், அதாவது குடும்பத்தலைவருடைய ஆதார் கார்டை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, குழப்பம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கைரேகை சம்மந்தப்பட்ட நபர் தான் என்று உறுதி செய்ய வேண்டும். இப்போ என்னுடைய மனைவி வந்து அட்ரஸ் மாத்திரக்கு ஏன் ஆதார் கார்டு கொடுக்காங்கன்னா நான் நேரில் போய் ஆதார் சென்டரில் என்னுடைய கைரேகை கொடுத்தாதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கேயோ இருந்து யாராவது ஒருத்தர் ஆன்லைனில் தவறுதலாக அடுத்தவங்களுடைய ஆதார் கார்டை போட்டு கூட எதுவும் சேஞ்ச் பண்ணலாம், தவறுதல் நடக்க வாய்ப்பு இல்லை என்பதை முன்கூட்டியே அரசு அந்த பாயிண்ட்டை தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு முறையை நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை, டிஸ்அட்வான்டேஜை கண்டிப்பாக ஏதாவது இருந்ததுனா தெரியப்படுத்துங்க. அப்புறம் 1ஆம் தேதிக்கு மேலே இது ஆன்லைனில் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் கொடுத்து ஒரு காணொலி நம்முடைய சேனலில் வெளியிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.